ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி அவங்களோட வெப்சைட்டில் பிசி போலீஸுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா நவம்பர் 27 நடக்குது. இதுக்கான ஹால் டிக்கெட் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம். இது யாஜி டெக் தமிழ் யூடியூப் சேனல், நான் உங்கள் விஜய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வரும், அந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. போனோன்னே மேலே வந்து எஸ்ஐக்கான ஹால் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து கான்ஸ்டபிளுக்கான ஹால் டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த கான்ஸ்டபிளுக்கான ஹால் டிக்கெட்டை ஹால் டிக்கெட்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும். லோட் ஆகிட்டோன்னே ஏன்னா கொஞ்சம் இப்போ நிறையா பேர் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் லோட் ஆகும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் வரும் அந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் கிளிக் பண்ணோன்னே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி கேட்பாங்க. யூசர் ஐடி தெரியலன்னா உங்களோட மெயிலில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூசர் ஐடி வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து எப்படியா கண்டுபிடிச்சி அதை வந்து காப்பி பண்ணி இந்த யூசர் ஐடி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து காப்பி பண்ணாலும் காப்பி ஆகாது, நீங்கள் அதுலேயுமே பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அந்த பாஸ்வேர்டை வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணோன்னே லாகின் கொடுத்துருக்கோங்க. நீங்கள் பாஸ் அதை வந்து காப்பி பண்ண முடியாது, நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண மாதிரி தான் இருக்கும் பாஸ்வேர்டை. மறக்காமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏதாவது எழுதி வச்சுட்டு லேட்டு உங்கள் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் நீங்களே டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து நான் இப்போ வந்து டைப் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து பேஸ்ட் ஆகலை. நீங்கள் டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்தோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜுக்குள்ளே போகும். இப்போ நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா குரோம் ப்ரௌசரில் பண்ணிங்கன்னா மேலே வந்து 3 டாட் இருக்கும், அந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைடு வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் இதில் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். நான் எனேபிள் பண்ணோன்னே மேலே பார்த்தீங்கன்னா ஹோம், டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லியிருக்கோம், டேஷ்போர்டு இருக்கும், அந்த டேஷ்போர்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், இதில் வந்து டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஏதாவது ஒரு PDF வியூவரை வச்சு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஏதாவது ஒரு வீடியோ வியூவரை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ண இந்த மாதிரி தான் என்னோடய ஹால் டிக்கெட் வந்துச்சு. இதில் வந்து நம்ம இதான் நம்மளோட ஹால் டிக்கெட்டு. இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர்லையோ கொடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த ஹால் டிக்கெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.